ஆளை பார்த்து சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. 10 வருஷமாக இவர் கஷ்டப்பட்டு கண்டுபிடித்த இவருடைய கண்டுபிடிப்பை பாருங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப்பை நம்ம முழுமையாக பாருங்கள். முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நாகை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள ஆலங்குடி கிராமத்தில் உள்ள இவருடைய நெல் வயலுக்கு நேரில் சென்று பார்க்கும்போதுதான் இவரது சாகுபடி தொழில்நுட்பம் எவ்வளவு மேன்மையானது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளவும் முடியும். 1/2 கிலோ விதை நெல்லை விதைத்து கிட்டத்தட்ட 4000 கிலோ அளவுக்கு மகசூல் செய்து காட்டி அசத்தியுள்ளார். 1/2 கிலோ விதை நெல் விதைக்க 1 சென்ட் நாற்றங்காலை பயன்படுத்தியிருக்கிறார். 1 சென்ட் நிலத்தில் விதைகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவலாக விதைக்கிறார். நன்கு இடைவெளி விட்டு முளைக்கும் வந்த நாற்றங்கள் நிறைய நூறுகளுடன் செறிந்து வளர்கின்றன. 25 நாட்களுக்கு பிறகு நடுவு நடுகிறார். ஒரு நெல்லிலிருந்து முளைத்து வளர்ந்த நூறுகளை மட்டுமே அது பயிராக நடுவு செய்கிறார். அவர் பின்பற்றும் மிக முக்கியமான தொழில்நுட்பமே ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் இடையே 50 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டுதான் நடுவது. பொதுவாக இப்போதும் பல ஊர்களில் நாற்றங்களை மிக நெருக்கமாக நடும் போக்குதான் உள்ளது. ஆனால் பயிர்களுக்கு இடையே 50 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நடுவு செய்யும் பெருமாளின் இந்த தொழில்நுட்பம் பற்றி கூறினால் அதனை பலரும் நம்ப மறுக்கிறார்கள். இவ்வாறு நடுவு செய்தால் விளைச்சல் குறையும் என்றே பலரும் கருதினார்கள். ஆனால் யாருமே எதிர்பாராத விளைச்சல் கிடைக்கும் என்பதை பெருமாள் உறுதிப்படுத்தியும் உள்ளார். இந்த ஆண்டு 1 ஏக்கரில் 3875 கிலோ மகசூல் அவருக்கு கிடைத்துள்ளது. வழக்கமாக மற்றவர்கள் போல இவர் நட்டிருந்தால் இவருக்கு அதிகபட்சமே 2000 தான் கிடைத்திருக்கும். ஆனால் இவருடைய சொந்த முயற்சியால் இவருடைய தனிப்பட்ட முறையில் கண்டுபிடித்த இந்த புதுமையான தொழில்நுட்பத்தால் இவருக்கு கூடுதலாகவே 2000 ரூபாய் 1 ஏக்கருக்கு கிடைத்துள்ளது. இவரது அறுவடை சுற்று வட்டார பகுதி விவசாயிகள் பலரும் நேரில் சென்றும் பார்த்துள்ளனர். இது பற்றி பெருமாள் கூறியது என்னவென்றால், எனது சொந்த அனுபவத்தில் இருந்தே இந்த தொழில்நுட்பத்தை நான் கண்டறிந்தேன். கடந்த 10 ஆண்டுகளாகவே இந்த முயற்சியில் நான் ஈடுபட்டுள்ளேன். தொடக்கத்தில் மற்றவர்களைப் போலவே நானும் 1 ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல்லை தான் பயன்படுத்தினேன். அதன் பிறகு 15 கிலோ, அதன் பிறகு 10 கிலோ, அதன் பிறகு 5 கிலோ, 2 கிலோ என குறைத்து கடன் சில ஆண்டுகளாகவே 1 ஏக்கருக்கு 1/2 கிலோ விதை நெல்லை மட்டும்தான் பயன்படுத்தியும் வருகின்றேன். மேலும் 50 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நடும்போது சூரிய ஒளி நன்றாக நிலத்தில் படுவதும், பயிர்களுக்கு இடையே நல்ல காற்றோட்டம் ஏற்படுவதும், புகையான் போன்ற பூச்சி தாக்குதல் அறவே இல்லாது என பல நன்மைகளும் கிடைக்கின்றன. மேலும் பயிர்கள் நன்கு தாராளமாக வேர்விட்டு வளர்வதற்கு ஏற்ற நிலப்பகுதியும் கிடைக்கிறது. இதனால் ஒவ்வொரு விதை நெல் பயிரிலிருந்தும் ஏராளமான நூறுகள் விடுக்கின்றன. இந்த ஆண்டு எனது வயலில் ஒவ்வொரு நெல்லிலிருந்து முளைத்த பயிரிலும் குறைந்தது 70 முதல் அதிகபட்சம் 120 நூறுகள் வரை வெடித்திருக்கின்றன. ஒவ்வொரு நெற்பயிலும் 60 முதல் 110 கதிர்களும் கிடைக்கின்றன. ஒவ்வொரு கதிரிலும் 100 முதல் 350 நெல் மணிகள் வரை இருக்கின்றன. மொத்தத்தில் 1 ஏக்கரில் 3875 கிலோ மகசூலும் கிடைத்ததும் என்றார். இந்த மகத்தான சாதனையை புரிந்துள்ள பெருமாளின் வயலுக்கு நேரில் சென்று பார்த்தவர்களின் ஒருவரான மன்னார்குடியை சேர்ந்த விவசாயியும் காவிரி என்ற விவசாயிகளுக்கான விழிப்புணர்வு அமைப்பினின் துணை தலைவருமான சேதுராமன் கூறியது என்னவென்றால், 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடுவு என்று சொன்னவுடன் முதலில் நானும் நம்ப மறுத்தேன். நேரில் சென்று விளைச்சலை பார்த்த பிறகுதான் நம்ப முடிந்தது. பொதுவாக இப்போது ஒற்றை நாற்று சாகுபடி பரவலாகி வருகிறது. ஆனால் ஒற்றை நாற்று சாகுபடியில் 15 நாளில் நடுவு செய்கிறார்கள். இளம் நாற்றாக இருப்பதால் பயிர்கள் அழிவு என்பது அதிகமாக உள்ளது. ஆனால் விவசாயி என பெருமாள் 25வது நாளிலிருந்து 40வது நாள் வரை நடுவு செய்கிறார். ஒரு நாற்று என்பதற்கு பதிலாக ஒரு நெல்லிலிருந்து முளைத்து வந்த நூறுகளை ஒரு பயிராக நடுவு செய்கிறார். 50 சென்டிமீட்டர் இடைவெளி என்பதுதான் அதிக விளைச்சிற்கு முக்கிய காரணம். அவரது வயலில் நான் சில பயிர்களை எண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு பயிரிலும் சுமார் 120 நூறுகள் வரை இருந்தன. அறிய முடிந்தது, நான் அறிந்தவரை 1/2 ஏக்கருக்கு 2500 கிலோ மகசூல் என்பதுதான் பெரும் விளைச்சலாகவே கருதப்படுகிறது. இந்நிலையில் 1/3875 கிலோ மகசூல் என்பது பெருமாளின் மிகப்பெரிய சாதனை. அவரது இந்த சாதனையும் பல ஆண்டு கால தனது சொந்த அனுபவத்தில் அவர் கண்டறிந்த இந்த தொழில்நுட்பத்தையும் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறை அங்கீகரிக்க வேண்டும். விவசாயி பெருமாளை உரிய வகையில் கௌரவப்படுத்த வேண்டும். இது மூலம் அவரது தொழில்நுட்பத்தை பரவலாக்க முடியும், நமது மாநிலத்தில் நெல் உற்பத்தியும் அதிகப்படுத்தவும் முடியும் என்றார் சேதுராமன். இந்த விவசாயியான ஆலங்குடி பெருமாளை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. முடிந்தளவுக்கு தமிழக அரசுடைய கவனத்துக்கு செல்லணும்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.